வணக்கம். விருந்தோம்பல் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்மளுடைய தமிழருடைய பண்பாடாக இருந்துட்டு வருது. ஆனால் இன்று மெல்ல மெல்ல மறைந்து வருவது என்னவோ வேதனைக்கு உரியது தான். வழியில் செல்லும் வழிப்போக்கன் கூட தங்கி ஓய்வெடுக்க வேண்டும் அப்படிங்கிற உயரிய எண்ணத்தில் தான் திண்ணைகள் வைத்து கட்டப்பட்ட வீடுகள் கூட அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இன்று சொந்த உறவினர்கள் வீட்டிற்கு வந்தால் கூட இவர்கள் எப்போது செல்வார்கள் அப்படின்னு நினைக்க தோன்றுற அளவுக்கு நிலைமை மோசமாகிடுச்சு. அப்படி இருக்க சாஸ்திர ரீதியாக இந்த நாட்களில் ஒருவருடைய வீட்டிற்கு சென்று நாம் உணவருந்தினால் தீராத பகை உண்டாகும்னு சொல்லப்படுது. அப்படியான நாட்கள் என்னென்ன, அதனால் உண்டாகும் விளைவுகள் என்ன, அதற்குரிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். எப்போவுமே விருந்தோம்பல் தமிழர் பண்பாடு. விருந்து உபசரிப்புகளில் அறுசுவையும் கலந்து தடபுடலாக நடக்கும். உற்றார் உறவினர்கள் மட்டுமல்லாமல் நண்பர்கள் ஊரார் கூட வந்து கலந்து கொண்டு உரியவரை ஆசீர்வதித்து போவாங்க. கல்யாணம், காதுகுத்து முதல் கருமாதி வரை அனைத்திற்கும் விருந்து பரிமாறுவது தமிழர் பண்பாடு. விருந்திற்கு சென்றாலும் கிழமை பார்த்து செல்ல வேண்டும். வெள்ளி, சனி, திங்கள் விருந்துண்ண புதனாகும் கள்ள வியாழன் கசப்பிக்கும் தெல்லு கதிர் தீரா பகை காட்டும் செவ்வாய் தனக்குமோ வாராய் வாரா பகையும் வரும்னு ஒரு பாடல் உண்டு. இந்த பாடலின்படி பார்த்தீங்கன்னா வெள்ளி, சனி, திங்கள் மற்றும் புதன் இந்த நான்கு கிழமைகளில் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் தாராளமாக ஒருவருடைய வீட்டிற்கு சென்று உணவோ அல்லது விருந்தோ சாப்பிடலாம். இதனால் அவங்களுடைய நம்முடைய நட்புறவு வந்து மேலும் வலுவாகும். ஆனால் வியாழக்கிழமையில் உணவருந்த ஒருவருடைய வீட்டிற்கு நம்ம போனோம் அப்படின்னா தீராத பகை உண்டாகும், வியாழன் கசப்பிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்நாளில் விருந்து சாப்பிட மற்றவர்களுடைய வீட்டிற்கு சென்றால் நிச்சயம் தீராத பகை உண்டாகும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றால் வராத பகை கூட தேடி வரும்னு சொல்கிறாங்க. நம்ம பகை வளர்க்கதற்காக உணவருந்து போகிறது கிடையாது. நம்ம வருங்கிற உரிமையில் நமக்கான உறவுங்கிற நம்பிக்கையில் தான் ஒருவருடைய வீட்டிற்கு மற்றவர்கள் உணவருந்து போகிறோம். இப்படி பகையை வளர்த்து வர கூழோ கஞ்சியோ நம் வீட்டிலேயே சாப்பிட்றலாமே. ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த நாட்கள் மற்றவங்களோட வீட்டிற்கு சென்று உணவு அருந்த நேர்ந்தால் அல்லது விருந்துக்கு செல்ல நேர்ந்தால் அதற்கு பரிகாரம் செஞ்சுட்டு செல்லலாம்னு சொல்றாங்க. வியாழக்கிழமையில உணவருந்து செல்லும் பொழுது வீட்டில் வெந்நீரை குடித்துவிட்டு பின்னர் செல்லலாம். ஞாயிற்றுக்கிழமையில நெய்யும் செவ்வாய்க்கிழமையில் பாலும் அருந்திவிட்டு செல்ல எத்தகைய தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும். வேறு வழியே இல்லாத சூழ்நிலையில் இது போல பரிகாரம் செய்துவிட்டு அதுக்கப்புறமா விருந்துக்கு போறது நல்லது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.